வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். சிவகங்கை அருகே விவசாய நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடி பணிகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர். வேலூர் அருகே அதிக ஆட்களை ஏற்றி சென்ற 11 ஆட்டோக்கள் பறிமுதல், வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை. வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை கடும் வீழ்ச்சி, உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என திருப்பூர் விவசாயிகள் கோரிக்கை. ஆணிகளில் படுத்து 35 நிமிடங்களில் 100 ஆசனங்கள் செய்து சாதனை, திண்டுக்கல் கல்லூரி மாணவருக்கு குவியும் பாராட்டுகள். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு சேலத்தில் சைக்கிள் போட்டி, 50 மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை அருகே விவசாய நிலங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றி மாற்றுப்பயிர் சாகுபடி பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் பார்வையிட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதூர் கிராமத்தில் மழையில்லாத காரணத்தால் சாகுபடி பணிகள் நடைபெறாமல் விளை நிலங்களில் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து புதர்மடி மண்டி கிடந்தன. இந்நிலையில் குறைந்த நீர் செலவில் மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய உள்ளதாகவும், அதனால் தங்கள் வயல்களில் வளர்ந்திருக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை வேண்டும் என்றும் அப்பகுதி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தனர். இதனை ஏற்ற ஆட்சியர் ஜெயகாந்தன் சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிட்டார். இதற்காக JCB இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு பணிகள் தொடங்கின. பணியினை தொடங்கி வைத்த ஆட்சியர் சாகுபடி பணிகளையும் நேரில் பார்வையிட்டார். வேலூர் அருகே நடைபெற்ற முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதில் வணிக வரித்துறை அமைச்சர் KC வீரமணி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்டவைகள் செய்து தரக்கோரி மனுக்களை அளித்தனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் வீரமணி மனுக்களை முறையாக பரிசீலித்து விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அத்துடன் விரைவில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். கோவை அருகே நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் 134 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வடக்கிப்பாளையம் கிராமத்தில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. கோட்டாட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் உரிய மனுக்களுக்கு துறை ரீதியாக தீர்வு காணப்பட்டது. அத்துடன் விவசாய மக்களுக்கு விவசாய இடுபொருட்கள், வேளாண்மை கருவிகள், தையல் இயந்திரம், கல்வி கடன், பட்டா மாறுதல், இலவச வீட்டுமனை பட்டா ஆகியவை 134 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. அத்துடன் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் விளைந்த காய்கறிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கன்னியாகுமரியில் வன சரணாலய பகுதிகளில் சூழியல் அதிர்வு தாங்கு மண்டலங்கள் அமைக்க பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி வனப்பகுதிகளை வன உயிரியல் சரணாலயமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சரணாலய பகுதிகளில் சூழியல் அதிர்வு தாங்கு மண்டலங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் மலைவாழ் மக்கள் மற்றும் மலை சார்ந்த விவசாயங்களில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து கேட்புக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரி தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கியதும் அனைத்து தரப்பு மக்களும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த கூட்டம் வெறும் கண் துடைப்பு என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சரணாலயம் என்று ஒன்று அறிவிக்கப்பட்டு தனியார் வன பாதுகாப்பு சட்டம் என்பது அமலுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 100,000 ஏக்கருக்கு மேற்பட்ட மக்கள் நிலங்கள் என்பது இன்றைக்கு மக்கள் பயன்படுத்த முடியாமல் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய ஒரு சுருங்கிய மாவட்டம். 10 கிலோமீட்டர் என்பது அறிவிக்கப்படும் என்று சொன்னால் இந்த மாவட்டமே காணாமல் போகின்ற நிலைமை என்பது இந்த மாவட்டத்திலே ஏற்படும். எனவே இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை மக்கள் மத்தியிலே விரிவாக விளம்பரம் செய்து தமிழாக்கம் செய்ய திட்டத்தை தமிழாக்கம் செய்யப்பட்டு மக்கள் மத்தியிலே கிராமம் கிராமமாக சென்று இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது. இந்த கூட்டம் பயனில்லாத கூட்டம் என்று எண்ணுகின்றோம்.
இன்றைக்கு நாகர்கோவிலில் ஒரு மண்டபத்தில் வைத்து கருத்து கேட்பு கூட்டம் என்பது நடைபெறுகிறது. ஆனால் இந்த சூழல் அதிர்வு தாங்கு மண்டலத்தால் பாதிக்கப்படுகிற லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கிராமங்களிலும் மலையோரங்களிலும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அவர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய இந்த திட்டத்தை, கருத்து கேட்பு கூட்டத்தை நாகர்கோவில் நகரத்தில் வைத்து நடத்துகிறது. 17 வருவாய் கிராமங்களுக்கும் நேரில் சென்று தனித்தனியாக மக்களிடத்திலும் கருத்து கேட்க வேண்டும். ஒரு கடமைக்காக, கண்துடைப்புக்காகத்தான் நடத்தப்படுகிறது என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே பாதிக்கப்படுகிற பொதுமக்கள் மத்தியில் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும், இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. வேலூர் அருகே போக்குவரத்து விதிகளை மீறி அதிக ஆட்களை ஏற்றி சென்ற 11 ஆட்டோக்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கடந்த 2 நாட்களுக்கு முன் ஆட்டோ ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்து பயணம் செய்த 6 வகுப்பு மாணவி தவறி விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து காட்பாடி பகுதியில் வேலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் போக்குவரத்து விதிகளை மீறி அதிக ஆட்களை ஏற்றி சென்ற 11 ஆட்டோக்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இவர்கள் மீது புதிய மோட்டார் வாகன சட்டத்தின்படி அபராதம் வசூலிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் அருகே புனரமைக்கப்பட்ட தொழுதூர் அணைக்கட்டை உலக வங்கி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பயன்பாடு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். கடலூர் மாவட்டம் வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தொழுதூர் அணை 100 ஆண்டுகளை கடந்து பழமையான அணைக்கட்டாக இருந்து வந்தது. இந்நிலையில் அணையை ஆய்வு செய்து அதனை புனரமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று உலக வங்கி நிதி உதவியுடன் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தொழுதூர் அணை புனரமைக்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் உலக வங்கி அதிகாரிகள், மத்திய நீர்வள மற்றும் நிலவள அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அத்துடன் அணையின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். ராமநாதபுரம் பரமக்குடியில் நடைபெற்ற பொருளாதார கணக்கெடுப்புக்கான பயிற்சி முகாமில் பொது சேவை மைய ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். நாடு முழுவதும் 7வது பொருளாதார கணக்கெடுக்கும் பணி இந்த ஆண்டு தொடங்குகிறது. இதற்காக பொது சேவை மையத்தின் உதவியுடன் கணக்கெடுக்கும் பணியை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் முதற்கட்டமாக பொது சேவை மைய ஊழியர்களுக்கு பொருளாதார கணக்கெடுப்பு குறித்த பயிற்சி வகுப்புகள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்றது. இதில் பரமக்குடி, முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொது சேவை மைய ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பொருளாதார கணக்கெடுக்கும் போது கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் ஆன்லைன் மூலம் கணக்கெடுக்கும் முறை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. தக்காளிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று திருப்பூர் தக்காளி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை, குடிமங்கலம், மடத்துக்குளம் உள்ளிட்ட பகுதியில் அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது தக்காளியின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை மிகவும் குறைந்து காணப்படுகிறது. 20 கிலோ கொண்ட பெட்டி ஒன்றுக்கு 40 ரூபாயில் இருந்து 60 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை செலவு பிடிப்பதால் தக்காளி சாகுபடியில் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக வேதனை கூறும் விவசாயிகள், இடைத்தரகர்கள் இன்றி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் தக்காளிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிரிட்டு இப்போ கையில் கேட்குறப்போ 30-40 ரூபா வரைக்கும் வருதுங்க. இப்போ முட்டுவலி செலவு சீல் பார்த்தா பெட்டி 50 ரூபாய்க்கு போகுதுங்க. இடத்தரகர்களுக்கு 100-200 விற்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய லாபமே இல்லைங்க. எதை இப்போ நீங்கள் கூட்டுறவு சொசைட்டியில் பார்த்து எங்களுக்கு ஏதோ விலை நிர்ணயம் பண்ணிங்கன்னா எது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஒன்றும் என் கூலிக்குதான் கட்டுப்படியாக வந்து எங்களுக்கெல்லாம் பார்த்து காசு பிரயோஜனம் இல்லைங்க. விழுப்புரம் அருகே ராட்சத மரம் விழுந்ததில் 9 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கிளாப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் சொந்தமாக வெள்ளாடுகளை வளர்த்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதில் வெங்கடேசன் வீட்டில் இருந்த ராட்சத புளிய மரம் வெங்கடேசன் வீட்டின் மீதிலும் அருகில் இருந்த ஆட்டு கொட்டகை மீதும் விழுந்தது. இதில் வீட்டில் இருந்த வெங்கடேசனின் மகள் படுகாயமடைந்தார். அதே நேரம் ஆட்டு மந்தையில் இருந்த 9 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு வீட்டின் மீது விழுந்து கிடந்த மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அத்துடன் காயமடைந்த சிறுமியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மரம் விழுந்து 75,000 ரூபாய் மதிப்பிலான 9 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திண்டுக்கல்லில் கல்லூரி மாணவர் ஒருவர்
ஆணி படுக்கையில் 35 நிமிடங்களில் 100 ஆசனங்கள் செய்து சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் ஜிஐடிஎன் கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் தீபக்குமார், இவர் கடந்த 5 ஆண்டுகளாக யோகாசனம் பயின்று வருகிறார். யோகாசனத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்று எண்ணிய தீபக்குமார் ஆணி படுக்கையில் யோகாசனங்களை செய்து பயிற்சி மேற்கொண்டு வந்தார். இதன் சாதனை முயற்சியாக 1500 ஆணிகள் கொண்ட படுக்கையில் 35 நிமிடம் 40 வினாடிகளில் 100 யோகாசனங்களை செய்து புதிய சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாராட்டி குளோபல் நோபல் உலக சாதனை விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 48 மணி நேரம் ஆணி படுக்கையில் பத்மாசனம் செய்து புதிய சாதனை படைக்க உள்ளதாக தீபக்குமார் தெரிவித்தார். நூறாசனஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தோம். நான் ஒரு 6 இயர்ஸாக யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு எதாவது எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருனாலையும் முடியும் அந்த கான்செப்டில் நான் இது பண்ணேன். எப்படின்னா நம்ம ஒரு கேர்ள் யோகா வைஷ்ணவி எடுத்துக்கினாலும் அவங்க வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பசங்கனாலும் இது மாதிரி பண்ண முடியும். இதில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கனாலே நிறைய பேர் முடியும். இதுக்கு மேலே இன்னும் பண்ணலாம் அந்த சம்திங்கில் தான் நான் இது ஒரு கான்செப்ட் இருக்கேன். இது ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு என்கரேஜாகவும் ஒரு பூஸ்டப் ஆஃபும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நாமக்கல்லில் துப்புரவு பணியாளர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல்லில் நகராட்சி சார்பில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் தனியார் ஹோட்டலில் தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், நகராட்சி இணை ஆணையர் கமல்நாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் துப்புரவு பணியாளர்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் நடைபெற்ற பின்னலாடை நூல் கண்காட்சியில் பிளாஸ்டிக் பொருட்களில் இருந்து நூல் இழைகள் தயாரிக்கப்பட்டு ஆடைகளாக மாற்றும் புதிய தொழில்நுட்பம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் அணைப்புதூர் பகுதியில் 16வது இந்திய பின்னலாடை நூல் கண்காட்சி நடைபெற்றது. ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் துணைத் தலைவர் சக்திவேல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் தயாரிக்கப்பட்ட பருத்தி, கம்பளி என பல்வேறு ஆடைகள் மற்றும் நூல் இழைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் புதிய விதமான நாம் பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களில் இருந்து நூல் இழைகள் தயாரித்து அதன் மூலம் ஆடைகளாக மற்றும் புதிய தொழில்நுட்பம் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. இந்த தொழில்நுட்பம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. அதுல வந்து மிகவும் நவீன முறையில் தயாரிக்கப்பட்ட துணிகளை இங்க கண்காட்சி வைத்துள்ளார்கள். இதை கண்டிப்பாக ஏற்றுமதியாளர்களும் ஒரு சில பல உள்நாட்டு வர்த்தகர்களும் உபயோகித்து நமதுடைய ஏற்றுமதியை கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். இதன் பண்ணுவதன் மூலம் நமது வேல்யூ அதிகமாகும். அதாவது காட்டன் கார்மெண்ட்ஸ் டிஷர்ட் ஒரு $3-4 என்று விற்கும் போது இந்த பிளண்டட் யார் மூலமாகவும் மற்ற நவீன துணிமையை உபயோகித்து செய்தால் ஒரு $5-6 கிடைக்க வசதியாக இருக்கும். மற்றும் எல்லா காலங்களிற்கும் விற்பனைக்கும் ஏதுவாக இருக்கும். நாகை எல்லையம்மன் உள்ளிட்ட 6 கோவில்களில் ஒரே நேரத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிறுதூர் மீனவ கிராமத்தில் பல நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்த எல்லையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் திருப்பணிகள் முடிவடைந்ததை அடுத்து கடந்த 10ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து புனித நீர் கொண்ட கும்பகலசங்கள் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டன. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள், எல்லையம்மன், காளியம்மன், செருதுனை விநாயகர் உள்ளிட்ட 6 கோவில்களில் உள்ள கோபுர கலசங்களுக்கு ஒரே நேரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Thank you.
மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கருப்பசாமி கோவிலில் நடைபெற்ற உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள முனியாண்டிபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலையிலேயே வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுவாமிக்கு கிடாய் வெட்டி பொங்கல் வைத்து படையலிட்டனர். இரவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வான வேடிக்கை நிகழ்ச்சி மேலதாளங்களுடன் முளைப்பாறு எடுத்து ஊர்வலமாக சென்று ஆற்றில் கரைத்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் அருகே அர்த்தநாரீஸ்வரர் கோவில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வந்து சுவாமியை தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் அமைந்துள்ளது அர்த்தநாரீஸ்வரர் கோவில். புரட்டாசி பௌர்ணமியையொட்டி இக்கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் கிரிவல பாதையில் சுற்றி வந்து மலையடிவாரத்தில் உள்ள ஆறுமுகசாமி, விநாயகர் ஆகிய சுவாமிகளுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர். அத்துடன் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் படிகளில் நெய் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் அருகே காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் காளியம்மன், பகவதியம்மன், முத்தாலம்மன், கருப்பண்ணசாமி மற்றும் முனியாண்டி சுவாமி உள்ளிட்ட தெய்வங்கள் எல்லாம் ஒரே ஆலயத்தில் அரும்பாலித்து வருகின்றனர். இக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்ட கோபுரங்கள் மீது உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை அருகே 1000 பழமை வாய்ந்த பரம்பு நங்கை பாகநாத சுவாமி கோவிலில் 27 பின் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புரடி அருகே கடையேழு வள்ளல்களில் ஒருவராக பாரி வள்ளல் ஆண்ட பரம்பு மலை உள்ளது. பல்வேறு வரலாற்று சிறப்புகள் வாய்ந்த இந்த மலையில் பரம்பு நங்கை பாகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. பணிகள் முடிவடைந்த நிலையில் 27 பின் கோவில் கும்பாபிஷேக விழா உற்சாகமாக நடைபெற்றது. பொன்னம்பல அடிகளார் தலைமையில் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு வேள்விகள், 6 பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து கோபூஜை, கஜ பூஜை, மகா பூரண பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து குரு மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் புனித நீரை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் 3 அமைக்கப்பட்டுள்ள கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். கடலூர் அருகே நடைபெற்ற வட்டார அளவிலான வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார அளவிலான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த முகாமில் பல மாவட்ட நிறுவனங்கள் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் நிறுவனங்கள் நேர்முக தேர்வை நடத்தின. இதில் ஏராளமான படித்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருப்பத்தூர் அருகே வேலைக்கு சென்று வீடு திரும்பிய போது மின்னல் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கண்டரமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரது மகன் மதுரை வீரன். இவர் வேலைக்கு சென்று விட்டு திரும்பிய போது மின்னல் தாக்கி பலத்த காயத்துடன் மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அங்கு இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மதுரை வீரன் ஏற்கனவே உயிரிழந்ததாக கூறினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருக்கோஷ்டியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருக்குவளை அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த
தெற்கு பனையூர் பகுதியைச் சேர்ந்தவர் வீரபத்திரன். இவர் அதே பகுதியில் நிலம் ஒன்றை வாங்கியுள்ளார். அதனை தனது பெயருக்கு பட்டா மாற்றித் தருமாறு கிராம நிர்வாக அலுவலர் வீரகுமாரிடம் மனு அளித்துள்ளார். அப்பொழுது கிராம நிர்வாக அலுவலர் 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுக்க விரும்பாத வீரபத்திரன் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் தலைமையிலான போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் வீரகுமாரை கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் அவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கலசப்பாக்கத்தில் நடைபெற்ற மத்திய அரசின் போஷான் மா விழிப்புணர்வு பேரணியை எம்எல்ஏ பன்னீர்செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கலசப்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து போலூர் செங்கம் சாலையில் மத்திய அரசின் அறிமுகப்படுத்திய போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் இந்த மாதம் முழுவதும் போஷான் மா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி கடலாடி வட்டார மருத்துவ அலுவலர் மறு மணிகண்ட பிரபு தலைமையில் தூய்மையாக இருப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இதில் மருத்துவ பணியாளர்கள், ஊட்டச்சத்து பணியாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு ஊட்டச்சத்து குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்றனர். தேசிய அளவிலான மக்கள் நீதிமன்றத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வலியுறுத்தி சேலத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலத்தில் சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பில் தேசிய அளவிலான மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. இதன் மூலம் உரிமையியல் வழக்குகள், வங்கி தொடர்பான வழக்குகள், விபத்து உள்ளிட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சமரசம் செய்து உடனடி தீர்வு காணப்படும். இதனால் காலவிரயம் ஏற்படாமல் வழக்கை தீர்த்துக் கொள்ள முடியும். இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வலியுறுத்தி சேலத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், சட்டக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே நடைபெற்ற தென்மண்டல அளவிலான பெண்கள் கூடைப்பந்து போட்டியில் ஏராளமான மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கணவாய்ப்பட்டி கிராமத்தில் தென்மண்டல அளவிலான பெண்கள் கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், திருநெல்வேலி உட்பட சென்னை தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். போட்டியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியில் விருதுநகர் மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு எம்எல்ஏ செந்தில்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். சேலத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி விளையாட்டுப் போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கான சைக்கிள் போட்டி நடத்தப்பட்டது. 3 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட போட்டிகளில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மாவட்ட விளையாட்டு நல அலுவலர் சுபந்தி மற்றும் மாவட்ட சைக்கிள் சங்க தலைவர் நாசர் ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி தமிழ் சங்கம், அண்ணா பூங்கா சாலை வழியாக மீண்டும் விளையாட்டு மைதானம் வந்தடைந்தது. வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.